அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விதமான வடை தான். இது ராஜபாளையத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான வடை. இதுக்கு வந்து நம்ம காய்கறிகள் கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோசு, பச்சைப்பட்டாணி இல்லை ஸ்வீட் கார்னு எந்த விதமான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோசு எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதோடு வந்து நம்ம 1 கப்பு கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க கடலை மாவில் செய்யக்கூடிய வடை தான். ஆனால் இதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டதுனால ரொம்பவும் ஹெல்த்தியானது. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ நம்ம கடலைப்பருப்பு, கடலை மாவு எல்லாமே சேர்த்ததுனால கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பொடுசாக கட் பண்ண இஞ்சியை மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பு வந்து அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸ் தான், எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக புதுசாக கட் பண்ண பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் மட்டுமே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை, உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ காய்கறியிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த வடை வந்து ஓரளவுக்கு ஊத்துற பதத்துக்கு இருக்கணும், அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்தால் கீழே விழுது, இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு 1 கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துட்டு அதை அப்படியே வந்து அதில் பரப்பி, எண்ணெயில் பரப்பி விடணும். உங்களோடது பெரிய சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இல்லது 3 கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தானா நல்லாயிருக்கும். ஸோ இதை 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா எடுங்க. இந்த 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக மாறிடும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் இந்த வடையோடைய இதுவே. நார்மலாக நம்ம கடலை மாவு வடை பண்ணுற மாதிரி தான், இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் சில இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி வச்சிருக்கிற மாவில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எந்த சட்னியோடு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். மெயினாக தேங்காய் சட்னி இல்லை கார சட்னியோடு நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.